ஆனா இந்த திருக்குறான் இருக்கிற என்ன பண்ணி அல்ல, இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட வேதங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அந்தந்த சமுதாயத்தவர்களுடைய கையில கொடுத்திருந்தப்ப குரான பாதுகாக்கிற பொறுப்பை தாங்கையில வச்சுக்கிட்டான். இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம், இதனை நாமே பாதுகாப்போம், அல்ல பாதுகாப்புல எடுத்துக்கிட்டான். அதனாலதான் வருஷம் 1400 வருஷம் ஆச்சு, குரான்ல ஒரு அடித்தல் திருத்தல் இல்லை, ஒரு புள்ளி மாற்றம் இல்லை, ஒரு வசனம் நீக்கவில்லை, ஒரு வசனம் சேர்க்கப்படவில்லையே, அல்ல கையில பாதுகாப்பு எடுத்துக்கிட்டான். அப்ப குரானை உலக மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய வேதம் முழுமையாக எந்த மாற்றத்துக்கும் இடமில்லாத வகையில் நம்ம கையில இருக்கும் போது புதுசா இதுக்கு ஒரு வேதம், புதிதா இதுக்கு ஒரு தத்துவம், புதிதா இதுக்கு ஒரு வகி தேவையில்லை. இப்ப தேவையில்லாத ஒரு செய்திய தன்னுடைய புகழுக்காக பெருமைக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இல்லாத கொள்கையை சொல்லி தன்பால் மக்களை ஈர்த்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதை அதுக்குன்னு சில தத்துவங்களை சொல்லிட்டு போனாரு. அவரை பின்பற்றக்கூடிய மக்களைத்தான் அகமதியாக்கள், காதியானிகள் என்ற பெயரில் இன்றைக்கு அவர்கள் தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நீண்ட விளக்கங்கள் விவாதங்கள் எல்லாம் அவர்களோடு நடைபெற்று அவர்கள் பொய்யர்கள் என்பதை தெல்ல தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். தேவைப்படுகிறவர்கள் அந்த ஒளிநாடாக்களை வாங்கி பார்த்து அவர்களுடைய முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் எஸ் ரஹமத் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும். மாற்று மத சகோதரர்களுடைய இல்லத்திலே நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நாம் சென்று அந்த திருமணத்தில் கலந்து விருந்து கொண்டு வருகின்றோம். இப்படி இருக்க ஒரு இஸ்லாமிய திருமணம், அதுவும் நெருங்கிய சொந்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம், வரதட்சணை இல்லை, மகர் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் முறைப்படி நடக்கிறது. ஆனால் திருமண விருந்து முதல் நாள் பெண் வீட்டிலும் மறுநாள் மாப்பிளை வீட்டு சார்பாகவும் நடக்கிறது. இது நெருங்கிய சொந்தம், இந்த திருமணத்தில் நாம் கலந்து கொள்ளலாமா, விருந்தில் கலந்து கொள்ளலாமா? அப்படி விருந்தில் கலந்து கொள்ளாவிட்டால் திருமணத்தில் மட்டுமாவது கலந்து கொள்ளலாமா? உறவு துண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு மார்க்கம் தரும் விளக்கத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அதாவது திருமணம் வரதட்சணை இல்லை, மகர் கொடுக்கப்படுது, பிதாத்துகள் இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு பண்றாங்க என்னன்னா, பெண் வீட்டார் சார்பில் திருமண தன்னைக்கு விருந்து கொடுக்கப்படுது. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தானே வச்சிருக்கிறாங்க புழக்கத்துல, எங்க போனாலும் 90% பெண் வீட்டார் தலையில தான் விருந்து வச்சு கேட்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மக்கத்துல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்த மார்க்கம் விருந்த என்ன சொல்லுது அப்படின்னா, திருமணத்துக்கு நீ விருந்து கொடு, அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு விருந்து கொடுக்கலாம். கொடுக்க வேண்டிய கடமை ஆண்மகனுக்கு இருக்கிறது. விருந்து கொடுக்கணும்னு நினைச்சா ஆம்பளை நீ கொடு, பெண்ணுடைய தலையில சுமத்தாத. நபிநாயகத்துடைய உச்ச தோழர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிச்சு ரசூலுல்லாஹ் அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிஞ்ச செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவளையும் வளவு பிசாத், எப்ப ஒரு ஆட்டா இருக்காது நீ விருந்து கொடுக்க மாட்டியா என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு போதனை செஞ்சாங்க. ஆண்மகனுக்கு தான் விருந்து கொடுக்க வேண்டும் என்ற போதனையை கட்டளையை இஸ்லாம் விதித்திருக்கிறது. நம்ம அல்லாவுடைய தூதர் நீ விருந்து கூடுன்னு ஆம்பளை தலையில சுமத்தினத பெண் வீட்டாருடைய தலையில கொண்டு போய் வைக்கிறது மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத ஒரு வழிமுறை, ரசூலுல்லாஹ் சொல்லித்தராத ஒரு காரியம். அதுவும் வரதட்சணையுடைய ஒரு மற்றொரு வடிவம், பணமாக வாங்குவதற்கு பதிலாக நகையாக கேட்பதற்கு பதிலாக சோறாக கேட்டிருக்கோம் அர்த்தம். அதான எத்தனை பேருக்கு பேரம் பேசிட்டு கேட்கிறோம், எத்தனை பேருக்கு சோறு போடுவீ, நாங்க 100 பேரை கூட்டு வருவோம், இல்ல இல்ல பத்தாது நாங்க 200 பேரை கூட்டு வருவோம்னு பேரம் பேசுறோம்ல. ரொக்கத்தை எப்படி பேரம் பேசுறாங்களோ, நகையை எப்படி பேரம் பேசுறாங்களோ, இப்ப அந்த பேரத்தை விட்டுட்டு சோத்து வடிவத்துல இது மாதிரி ஒரு கேவலம் வேற ஒண்ணு இருக்காரு. நகையை பேசுறத விட ரொக்கத்தை பேசுறத விட கேவலமான பேரம் இது. சோத்து கேவலம் தானே. சாதாரணமா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நம்ம டீ குடிக்க கூடாது வச்சுக்குவோம், வாங்க பாய் டீ சாப்பிட்டு வரலாம் போறிய, போனோம் கூட ஒருத்தர் வந்து அவனையும் சேர்த்து கூட்டு போனோம், டீ எல்லாம் கொடுத்து முடிஞ்சு குடிச்ச பிறகு அவர் கையில இருந்து காசை கொடுத்தா பிரச்சனை இல்லை, அதை விட்டுவிட்டு பக்கத்தில் ஒருத்தவன் காசை கொடுத்துதான் வந்துட்டார். அந்த ஆளை பார்த்து அவனே சோத்து வெளி இல்லாம இருக்கிறான், அவனே ஒரு ஓட்டாண்டியா இருக்கிறான், அவன் அன்றாட கூடியா இருக்கிறான், நம்ம காசு அவன் கொடுத்தா பிறகு நம்ம உள்ளத்தை உருத்தும். இந்த ஆள் கூட்டிட்டு போனா சரி தீய குடிச்சோம் கையில காசு இல்லாம, பார்த்து அவன் தலையில கட்டி விட்டான, ஐயோ பாவம் அவனே சோத்துக்கு வெளி இல்லாதன உள்ளத்தை போட்டு உருத்தும். இல்லாதவன் தலையில கட்டி ஒரு தீய குடிச்சா அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் யோசிக்கிறோம். இங்க எப்படி பேரம் பேசி அந்த டீக்கு யோசிச்சனாம இங்க சோறு கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பிரியாணி போடுவியா, தேங்காய் சோறு போடுவியா, புலாவ் போடுவியா, சிக்கன் சிச்சி வைக்கணும், ஒரு ஸ்வீட் வைக்கணும், அது வைக்கணும் இது வைக்கணும், 1008 கேள்வி கேட்டு நிர்பந்திச்சு உனக்கு வாங்கி திங்கிறவன்
ஒரு டீக்கு யோசிக்கிறாம, ஒரு சாப்பாட்டுக்கு யோசிக்கிறாம, இவங்க இத்தனை பேர் சேர்ந்து திங்கிற சாப்பாட்டை யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சிருக்கணும். கேவலத்திலே படுகேவலம் இது, ஆனா யோசிக்காம போய் சாப்பிட்டு வரோம். வாருக்கு இது வன்மையா தடுக்கு. ரொம்ப ஆக குறைவான மக்கள் தான் இது போன்று நபிகளாய காட்டி தந்த திருமணத்தை அப்படி பியூரா நடத்தக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக, ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இன்றைக்கு அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவங்க பெண் வீட்டாரிடத்தில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அது நபிகளாயம் காட்டி தராத விருந்து. அப்ப விருந்து ரசூலுல்லாஹ் அனுமதிக்காத விருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அந்த விருந்தில் கலந்து கொள்ள கூடாது. ஹலாலான பொருளா இருக்கலாம், சாப்பாடு ஹலாலா இருக்கலாம், ஆனால் புற காரணங்களை வைத்து சாப்பாடு ஹராமா போயிடும். பிஸ்மி சொல்லி ஆடு அறுத்திருக்கலாம், நல்ல முறையில் சோறு தயாரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் வேற சில காரணங்கள் சேர்ந்துக்கிட்டா அந்த சாப்பாடே கூடாதுன்னு ஹராமா போயிடும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போறாங்க, தான் மக வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க, விருந்து கூப்பிட்டுருக்காங்க, சாப்பிட போறாங்க, வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. என்னன்னு போய் கேட்டா வாசலுக்கு நேரா திரையில பெரிய உருவ படம் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது. மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கிற இந்த இடத்துல உட்காந்து நான் எப்படி சாப்பிடுவேன், இந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திரையை கிழிச்சு தலைவாணி வச்சு வேற மாதிரி கிழிச்சு கந்தகோளம் ஆக்கிறதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சுல்லா வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரசூல் சாப்பாடு தானே உணவு, நம் தா மக வீடு, தான் மனைவி, தான் சொந்த வீட்டிலே ரசூலா புறக்கணிச்சிருக்கிறாங்க, தன்னுடைய தான் பெத்த மக வீட்டில் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப மாம மகன், சித்தப்ப மகன், தூரத்து சொந்தம், நெருங்கிய சொந்தம் எதுவும் நிற்காது. தான் மக வீட்டு திருமணத்தை விருந்தைய ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சிருக்கிறாங்க போது தங்களுடைய உறவினர்கள் என்று காரணம் காட்டி அந்த என் புள்ள திருமணமா இருந்தாலும் சரி, என் பையன் கல்யாணம் முடிக்கிறான், பெண்ணு வீட்டுல சாப்பாடு வாங்கி தின்னு கல்யாணம் நடக்கிறான், அந்த கல்யாணம் நான் போக கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னுதாரணம், தான் மக வீட்டு சாப்பாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம முன்னுதாரணமா எடுக்கணும். அதனால அந்த விருந்தில் கலந்து கொள்ள கூடாது, அதுல அதை கலந்து கொள்ளாமல் தவிர்க்கணும். அதான் மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடிய நிலை. ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்குவோம், விருந்து தானே சொன்ன விட்டு பேர கூடாது. ஒண்ணுல இறங்கணும், அப்படி படிப்படியா இறங்க, எப்ப மேல கெட்ட உறுதியா நிக்கிற வரைக்கும் கரெக்டா நிப்போம். ஒண்ணுல இறங்கினா சல சல சலன்னு சேர்த்தா இருக்கிறோம். அதுலதான் இஸ்லாம் ரொம்ப நமக்கு வலியுறுத்து. தப்பு செய்யறவங்க எடுத்துங்க, சில பேர் தப்பு பண்ணுவாங்க, பீடி குடிக்கிறான்னு ஆரம்பத்தில் லேசா குடிச்சு பார்ப்பமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்பமே, தொடவே கூடாதுன்னு இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பாரு, தொட்டுதான் பார்ப்பமே பாரு, அடுத்து டெய்லி தொட ஆரம்பிச்சிருவேன். அடுத்த பெண்கள் இடத்துல இன்பகான போறாங்க, ஒரு நாள் போகும்போது அப்படி உள்ளத்தை உறுத்தும், ஒரு நாள் போயிட்டு இருந்தாரா அடுத்த நாள் போறது அவருக்கு சகஜமாக. இப்ப எந்த தப்புமே ஒரு படி கூட கீழே இறங்காம மேல உச்சில நிக்கிற வரைக்கும் கரெக்டா நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போம். கொஞ்சம் இறங்கிட்டோம், வளைஞ்சிட்டோம், சொந்தம் வந்தோம், ரத்த உறவு, இதெல்லாம் ரத்த உறவுக்கு பேச்சே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றை சொல்லி நம்முடைய உறவுகள் வேறொன்றை செய்தால் அங்க உறவுக்கு பேச்சே கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நூ அலைஹிஸ்ஸலாம், நான் சொந்த பிள்ளைக்காண்டி அல்லாட்ட கேட்கிறாங்க, இன்னபடியும் அகலி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா, இந்த வாதக்கள் ஹப்பு, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா, இன்ன ஊ லைசமின் அகலிக்க, அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லைன்னா, அவர் வெத்த பிள்ளை உன் பிள்ளை இல்லையா? ஏன் நான் சொன்ன சட்டத்தை அவன் ஃபாலோ பண்ணல, நீங்க சொன்ன சட்டத்தை அவன் கடைபிடிக்கல, பிறகு என்ன உங்க மகன்ற மகன் பாசம் வந்துருச்சு. உறவா இருந்தாலும் அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி உறவுகளை விருந்துகளை நாம கண்டிப்பாக புறக்கணித்துத்தான் ஆக வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுகாரும் மார்க்கத்தினுடைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேசிய பேச்சுக்களில் வார்த்தைகள் முன்பின்னாக அமைந்து நான் பேசிய வார்த்தைகள் யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் அல்லாவுக்காக அதை மனம் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்